ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் மத்திய அரசு நிறைவேற்றி வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர்கள் ஒன்பது பேர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வாழும் மக்களை சந்தித்து எடுத்துரைத்தனர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து கருத்துக்களையும் யோசனைகளையும் தெரிவிக்குமாறு பொதுமக்களை அவர்கள் கொண்டனர் நாள் முழுவதும் மக்களை சந்தித்த அமைச்சர்கள் இடையிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைத்தனர் பொதுமக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர் உள்ளூர் மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆகியோருடன் கலந்துரையாடிய அமைச்சர்கள் அவர்கள் தெரிவித்த சில குறைகளையும் குறிப்பிட்டுக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை பெருக்கவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கான பலன்களை வரும் ஆண்டுகளில் தெரியவரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஜிதேந்தர் சிங் மகேந்திரநாத் பாண்டே அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட ஒன்பது அமைச்சர்கள் இந்த பயணத்தில் கலந்து கொண்டனர் இன்று இந்த குழுவினர் கத்ரா பிலாவார் உதாம்பூர் அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல உள்ளனர் இன்று மேலும் நான்கு மத்திய அமைச்சர்கள் இந்த குழுவுடன் இணைந்து பொதுமக்களை சந்தித்து உரையாட உள்ளனர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்